மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன கிளாஸில் பிளாஸ்டிக் அமௌண்ட்டை வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோடு ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ லோடு ஃபேக்டர் அப்படிங்கிறது என்னது? ரேஷியோ பிட்வீன் கொலாப்ஸ் லோட் டு ஒர்க்கிங் லோட். ஓகேயா? ஸோ இப்போ பிளாஸ்டிக் அமௌண்ட் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே எது அதிகமான வேல்யூ இருக்கோ அதான் வந்து பிளாஸ்டிக் அமௌண்ட்டாக சூஸ் பண்ணணும். ஆனால் லோடு ஃபேக்டர் கேட்டிருக்காங்க இல்லை கொலாப்ஸ் லோடு கேட்குறாங்க அப்படின்னா, எப்போவுமே எது மினிமம் வேல்யூவாக இருக்கோ அதான் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேயா? ஸோ இப்போ ப்ராப்ளமில் ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் இன்டெர்மினன்சி. ஓகேயா? ஸோ நம்பர் ஆஃப் வெர்டிக்கல் ரியாக்ஷன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் எண்ட் மூமெண்ட்ஸ் மைனஸ் டூ. வெர்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம மொத்தம் இங்கே எத்தனை இருக்குது? ஏபிசிடி. ஓகேயா? நாலு சப்போர்ட் இருக்குது, அப்போ நாலு வெர்டிக்கல் ரியாக்ஷன். ப்ளஸ் நம்பர் ஆஃப் எண்ட் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் என்ன இருக்குது? ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்போ இங்கே மட்டும்தான் வந்து என்னது? எண்ட் மூமெண்ட்ஸ் கிரியேட் ஆகும். மைனஸ் டூ த்ரீ. ஸோ பிளாஸ்டிக் ஹின்ஜஸ். ஓகே? ஸோ பிளாஸ்டிக் ஹின்ஜஸோட வேல்யூ செவன் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்படின்னா, ஸோ பிளாஸ்டிக் ஹின்ஜஸ் அப்படிங்கிறது மொத்தம் மூணு இடத்துல ஆக்ட் ஆகும். ஒன்று எப்போவுமே ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் ஆக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன்டர்மீடியட் சப்போர்ட். ஒரு மொத்த ஸ்பேன் இருக்குது அப்படின்னா, இப்போ ஏடி இருக்குது அப்படின்னா, இதில் பிசிங்கிறது இன்டர்மீடியட், அப்போ இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். அது போக மூணாவது ஒன்று என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் லோடு ஆக்ட் ஆகுதோ அங்கெல்லாம் உங்களுக்கு என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா, பிளாஸ்டிக் ஹின்ஜ் ஆக்ட் ஆகும். அப்போ இங்கே கால்குலேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஏங்கிறது ஒரு சப்போர்ட்டு, ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டு, இங்கே ஒரு ஒன்று ஆக்ட் ஆகும். அப்போ இங்கே பிளாஸ்டிக் இன்ச்சோட வேல்யூ ஒன்று. ஸோ ஏபி இன்டர்மீடியேட்டு, ஸோ இங்கே ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது, லோடு ஆக்ட் ஆகுது. அப்போ இங்கே டூ. பிங்கிறது ஒரு இன்டர்மீடியேட் சப்போர்ட்டு, அப்போ இங்கே த்ரீ. ஸோ ஃபார்ட்டி அப்படிங்கிறது பாயிண்ட் லோடு, ஃபோர். இங்கே ஃபைவ். அதுக்கடுத்து இங்கே சியில் வந்து சிக்ஸு, சிடியில் இங்கே ஒரு லோடு ஆக்ட் ஆகுது செவன். எப்போவுமே கடைசியில் உள்ள வேல்யூ ஜீரோ தான். ஓகேயா? ஸோ கடைசியில் எப்போவுமே பிளாஸ்டிக் ஹின்ச்சு ஆக்ட் ஆகாது. சப்போஸ் இதே ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வேல்யூ வரலாம். ஆனால் இங்கே என்ன சப்போர்ட் இருக்குது? ஹின்ச்சுடு தான் இருக்குது. ஓகேயா? ஸோ அப்போ எப்போவுமே வந்து என்ன அப்படின்னா, இதோட வேல்யூ ஜீரோ. ஓகேயா? ஸோ அதான் வந்து அப்போ டோட்டலாக நமக்கு வந்து செவன் வந்திருக்கு. செவன் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஃபோர். ஸோ நெக்ஸ்ட்டு பீம் மெக்கானிசம். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு ஏபி மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஏபிக்கு டென் இன்ட்டு லேம்டா அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க. ஓகே? ஸோ போன சமயம் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, லோடு ஃபேக்டர் வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஒன் பாயிண்ட் டூ அல்ல டூ பாயிண்ட் டூ சம்திங் கொடுத்துருப்பாங்க. அதை என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணியிருப்போம். இங்கே என்ன அப்படின்னா, நமக்கு அந்த வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓகே? ஸோ இப்போ அது தெரியாததுனால அன்னோன் வேல்யூ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, லேம்டான்னு வச்சுக்கிறேன். ஓகே? ஸோ மற்றபடி டயக்ராம்னால் சேம் தான். ஓகே? ஏபிசி. ஸோ இங்கே எம்பி தீட்டா, இங்கே எம்பி தீட்டா, இங்கே எம்பி தீட்டா ப்ளஸ் எம்பி தீட்டா. ஸோ ஃபஸ்ட் இன்டர்னல் ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டூ எம்பி தீட்டா ப்ளஸ் எம்பி தீட்டா எம்பி தீட்டா. இங்கே பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஒரு தீட்டா, இங்கே ஒரு தீட்டா, அப்போ டூ எம்பி தீட்டா ப்ளஸ் எம்பி தீட்டா ப்ளஸ் எம்பி தீட்டா மொத்தம் எவ்வளோ? ஃபோர் எம்பி தீட்டா. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ஒர்க்டன் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுவோம், யூடியில் இருந்துச்சு அப்படின்னா லோடு இன்ட்டு ட்ரையாங்கிள் ஃபார்முலா. ஓகேயா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ லோடு அப்படிங்கிறது என்னது? டென் ஆக்ட் ஆகுது. நமக்கு லோடு ஃபேக்டர் வேல்யூ தெரியாது. ஓகேயா? ஸோ லேம்டான்னு வச்சுக்கிறோங்க. ஒன் பை டூ அப்படி இன்ட்டு சிக்ஸ் அப்படிங்கிறது என்னது? டோட்டல் லென்த்து. ஓகேயா? ஸோ ஏபிஏ செக்மெண்ட்டோட லென்த் அப்படிங்கிறது என்னது? சிக்ஸு. இந்த த்ரீ தீட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ அதோட அந்த சிமெண்டிக்கலாக இருக்கனால அதோட ஹாஃபோட ஹைட்டு. ஓகேயா? ஸோ இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா, நைன்டி லேம்டா தீட்டா வருது. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், இன்டர்னல் ஒர்டன் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ஒர்டன். இப்போ ஃபோர் எம்பி தீட்டா ஈக்குவல் டு நைன்டி லேம்டா தீட்டா அப்ளை பண்ணோம் அப்படின்னா, லேம்டா ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் எம்பி. ஓகேயா? இதான் வந்து என்ன அப்படின்னா, செக்மெண்ட் ஏபியோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு பீம் மெக்கானிசம் டூ, பியிலேருந்து சி வரைக்கும் பாருங்கள். ஸோ போன கேஸ் மாதிரி தான். ஓகேயா? ஸோ இங்கே ரெண்டு லோடு ஆக்ட் ஆகுது. ஓகேயா? அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இதில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ, இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸு. ஓகேயா? அப்போ தீட்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, த்ரீ தீட்டா ஈக்குவல் டு சிக்ஸ் தீட்டா ஒன். இந்த த்ரீ தீட்டா எப்படி வந்துச்சு அப்படின்னா, முதல் நம்ம லோடு இங்கே ஆக்ட் ஆக போகுதுன்னு அசியூம் பண்ணோம் அப்படின்னா, இந்த சைடு உள்ள டிஸ்டன்ஸு த்ரீ, இப்போ ரிமைனிங் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? சிக்ஸ். ஓகே? ஸோ அதான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த்ரீ தீட்டா ஈக்குவல் டு சிக்ஸ் தீட்டா ஒன், தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்? டூ தீட்டா ஒன். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்னல் ஒர்டன் கண்டுபிடிக்கணும். அப்போ பீங்கிற இடத்துல எம்பி தீட்டா ஆக்ட் ஆகும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு டயக்ராம் இங்கே வந்து உங்கள் வரையில நீங்கள் என்ன பண்ணுங்கள், வரைஞ்சி பாருங்கள். ஓகேயா? ஸோ சென்டரில் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு எம்பி தீட்டா. ஸோ அதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. டுவர்ட் சியில் பார்த்தோம் அப்படின்னா எம்பி தீட்டா ஒன்று வரும். ஏன் தீட்டா ஒன்று வருது அப்படின்னா, ஸோ இது வந்து சிமெட்ரிக்கலாக கிடையாது. ஓகேயா? ஸோ இப்போ எம்பி தீட்டா ஒன் ப்ளஸ்
சியில் நமக்கு எப்போவுமே வந்து என்ன வரும் அப்படின்னா ஒரு எம்பி தீட்டா ஒன். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம தீட்டா ஒன்றுக்கு பதிலாக ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம் 2θ1. இதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இன்டர்னல் ஒர்க் டன்னோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ 40 × λ × 3θ ப்ளஸ் 30 × λ × 4θ. ஸோ இந்த டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் கிடச்சிரும். ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஓகே, 40 × λ 3θ ப்ளஸ் 50 × λ × 4θ1. ஓகே, ஸோ இப்போ தீட்டா ஒன்றுக்கு நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ இன்டர்னல் ஒர்க் டன் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் சால்வ் பண்ணோம் அப்படின்னா லாம்டாவோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் இதிலே 100 கேஸ் என்ன அப்படின்னா முதல்ல வந்து 40 கிலோ நியூட்டனில் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 50 கிலோ நியூட்டனில் ஆக்ட் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் இங்கே ஆக்ட் ஆகும்போது 3θ ஈக்குவல் டு மொத்தம் 6 வச்சுக்கிட்டோம். ஓகே, 4 + 2 = 6 வச்சுக்கிட்டோம். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்ட் ஆக போகுது. ஓகேயா, ஸோ இப்போ 3 + 2 = 5θ ஈக்குவல் டு 4θ1. ஓகே, மொத்த டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் பார்த்துட்டு மிச்சம் உள்ளதை என்ன பண்ணிக்கணும் 4θ1. அப்போலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம் தீட்டா ஈக்குவல் டு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்டர்னல் ஒர்க் டன். ஓகே, ஸோ இப்போ எம்பி தீட்டா ப்ளஸ் எம்பி தீட்டா இந்த சைடு எம்பி தீட்டா 1 ப்ளஸ் எம்பி தீட்டா 1. ஓகேயா, ஸோ சிங்கிறது என்னது இன்டர்மீடியட் சப்போர்ட் தான். ஓகே, நமக்கு இதுக்கு அடுத்து டி வேறு இருக்குது. ஓகே, அப்போ சியோட வேல்யூ வந்து என்ன வரும் கண்டிப்பாக வந்து இங்கே 0 ஆகாது, வேல்யூ வரும். ஸோ இப்போ இங்கே ஒரு எம்பி தீட்டா 1. ஸோ இப்போ இதை வச்சு என்ன பண்ணிடலாம் இன்டர்னல் ஒர்க் டன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா, ஸோ இன்டர்னல் ஒர்க் டன் கண்டுபிடிச்சாச்சு, 3.6 × θ1 வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஒர்க் டன். ஓகே, அப்போ எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் என்னது 50 × λ × 4θ1. 50 × அந்த லெஃப்ட் சைட் டிஸ்டன்ஸு, 40 × ஸோ ரைட் சைட் டிஸ்டன்ஸ். ஓகேயா, ஸோ இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிரும் எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் கிடச்சிரும். இப்போ ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா லாம்டா ஈக்குவல் டு என்னது சம் வேல்யூ கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பீம் மெக்கானிசம் கடைசி சப்போர்ட் சிடி. சிடியில் என்ன ஆக்ட் ஆகுது யூடிஎல் ஆக்ட் ஆகுது. ஸோ யூடிஎல் ஆக்ட் ஆகுது. இதில் வந்து ஒரு புது கான்செப்டு நான் சொல்கிறேன் என்னென்னு பார்த்துக்குறேங்க. எப்போவுமே யூடிஎல் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயோ மிடில்லேயோ ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பண்ணுற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ 3 இருக்குது அப்படின்னா இங்கிட்டு 1.5 இங்கிட்டு 1.5 தீட்டா வந்து சேமாக வச்சு பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் இங்கே எப்போவுமே கடைசியில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது என்ன கான்செப்ட் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, ஸோ அதை பொறுத்தவரை என்ன அப்படின்னா ஆல்ரெடி டெரிவேஷன் பண்ணி ஒரு வேல்யூ வச்சுருக்காங்க. இப்போ சப்போஸ் இங்கே 8 λ ஆக்ட் ஆகுது அப்படின்னா இதோட லெஃப்ட் சைடோட வேல்யூ என்ன அப்படின்னா 0.586L. அதே ரைட் சைடோட வேல்யூ என்ன அப்படின்னா 0.414L. ஓகேயா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்த டிஸ்டன்ஸ் என்ன ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்கள், அதை இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேங்க. இப்போ எக்ஸாம்பிள் மொத்த டிஸ்டன்ஸ் என்னது நமக்கு 5 m. இப்போ 5 × 0.586 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2.93θ வரும். அதே மாதிரி இந்த சைடு ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 0.414 இருக்குது. அப்போ அதை 5 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2.07θ1. அதான் இங்கே எழுதியிருக்காங்க 2.93θ ஈக்குவல் டு 2.07θ1. ஸோ நெக்ஸ்ட்டு தீட்டா ஈக்குவல் டு சம் வேல்யூ 0.706 வந்துருச்சு. ஓகே, இங்கே ஏன் தீட்டா இங்கே ஏன் தீட்டா 1 அப்படின்னா எப்போவுமே யூடியில் வந்து சென்டர்லேயோ இல்லை ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஆனால் அதே இது யூடியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செம்மில் நமக்கு கடைசி செக்மெண்ட்டாக வந்திருக்கு. ஓகேயா, ஸோ இப்போ கடைசி செக்மெண்ட்டாக வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த 0.586 0.414 கான்செப்ட் வச்சுக்கிறோங்க. ஓகேயா, ஸோ இன்டர்னல் ஒர்க் டன். அப்போ இங்கே எம்பி தீட்டா இங்கே பார்த்தோம் அப்படின்னா எம்பி தீட்டா ப்ளஸ் எம்பி தீட்டா 1. அதே இது டி பாயிண்ட் வந்து கடைசி பாயிண்ட். அப்போ கடைசி பாயிண்ட்டில் எப்போவுமே பிளாஸ்டிக் இன்ச்சோட வேல்யூ என்னது 0. அப்போ இந்த வேல்யூ 0 மாறிடும். அப்போ இங்கே நம்ம இதை வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சால்வ் பண்ணி இன்டர்னல் ஒர்க் டன்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுலேருந்து இன்டர்னல் ஒர்க் டன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எக்ஸ்டர்னல் ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா? நமக்கு நார்மலாக யூடியில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஸோ லோடுன்ட்டு 1/2 பிரெத் இன்ட்டு ஹைட்டு. அப்போ லோடோட வேல்யூ என்னது 8 × λ. லேம்டா அப்படிங்கிறது லோடு ஃபேக்டரு. 1/2 டோட்டல் பிரெத் எவ்வளோ 5 இருக்குது, இன்ட்டு ஹைட் எவ்வளோ 2.93. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் கிடச்சிரும்.
ஸோ இன்டர்னல் ஒர்க் டன் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் வச்சு பண்ணோம் அப்படின்னா லேம்டாவோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேயா? அப்போ இங்கே நமக்கு இந்த கேஸில் 0.058 MPa வந்திருக்கு. எந்த செக்மெண்ட்டில்? சிடியில். பிசியில் என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள், ஏபியில் என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள், இருக்கிறதுலே எது வந்து கம்மியான வேல்யூன்னு பாருங்கள். அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த லோடு ஃபேக்டர் இஸ் லோயஸ்ட் வேல்யூ. அப்போ லோயஸ்ட் வேல்யூ அப்படின்னா எந்த இடத்துல எந்த செக்மெண்ட்டில் வருதுன்னு பாருங்கள், அந்த வேல்யூ என்ன பண்ணிக்கிறங்க, லாம்டா ஈக்குவல் டு 0.012 MPa அப்படின்னு எழுதிக்கிறங்க. ஸோ இதான் வந்து ஃபைனலாக அவங்க கேட்டிருக்க லாம்டாவோட வேல்யூ. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேயா? ஸோ பிளாஸ்டிக் மொமெண்ட்டை கொடுத்து, லோடு ஃபேக்டரை கொடுத்து பிளாஸ்டிக் மொமெண்ட் கேட்கலாம், இல்லை அப்படின்னா லோடு ஃபேக்டரை கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி தான் வந்து சம் செய்யணும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ அடுத்த சம் பார்க்க போகிறோம். ஓகே, அனலைஸ் த கண்டினியூஸ் பீம் ஷோன் இன் ஃபிகர், ஃபைண்ட் த பிளாஸ்டிக் மூமெண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? இங்கேயும் என்ன கொடுக்கல அப்படின்னா லோடு ஃபேக்டர் எதுவுமே கேட்கல. ஓகேயா? ஸோ ஆனால் லோடு ஃபேக்டர் பதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிளாஸ்டிக் மூமெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ லோடு ஃபேக்டர் கொடுக்கல அப்படின்னா நம்மளாக வந்து எந்த வேல்யூ அசியூம் பண்ணக்கூடாது. ஓகேயா? ஸோ என்ன வேல்யூ இருக்கோ அதையும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா 2 MPa கொடுத்துருக்காங்க, 1.5 MPa கொடுத்துருக்காங்க, MPa கொடுத்துருக்காங்க. இது எப்படி அப்படின்னா நம்ம வந்து ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடு அதே மாதிரி மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பார்த்துருப்போம். ஒரு செக்மெண்ட்டு இப்போ ஏபிக்கு நடுவில் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, 1.5 I, அது இல்லை அப்படின்னா 2 I அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கான்செப்ட் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஏபி செக்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய 2 MPa, ஸோ பிசிக்கு நடுவில் 1.5 CD. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் இன்டர்டன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் வெர்டிக்கல் ரியாக்ஷன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் எண்ட் மூமெண்ட் மைனஸ் 2. வெர்டிக்கல் ரியாக்ஷன் இங்கே எத்தனை, ABCD, அப்போ மொத்தம் 4 ப்ளஸ் 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு 3. நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ச்சஸ், ஓகே, அப்போ பிளாஸ்டிக் இன்ச்சஸ் 3 இடத்துல ஆக்ட் ஆகும், ஒன்று ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டு. ஸோ செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா லோடு எங்கெல்லாம் ஆக்ட் ஆகுதோ அங்கே ஆக்ட் ஆகும். தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இங்கெல்லாம் வந்து இன்டர்மீடியட் சப்போர்ட் இருக்கும், அங்கெல்லாம் ஆக்ட் ஆகும். ஓகே, அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, கடைசியில் உள்ளது எப்போவுமே 0 தான். ஸோ அப்போ இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ச்சஸ் மைனஸ் SI சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 4. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எப்போவும் போல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏபி செக்மெண்ட் எடுத்துக்கிறங்க, இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கிறங்க. ஃபஸ்ட்டு 80 kN, அடுத்து 60 kN. ஃபஸ்ட்டு 80 kN கேஸ் 1 பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு 60 kN கேஸ் 2 பார்க்கணும். இப்போ 80 kN பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு 2 m, அந்த சைடு ஃபுல்லாக என்ன இருக்குது, 4 m இருக்குது. ஓகேயா? அப்போ தீட்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2θ ஈக்குவல் டு 4θ1. ஓகேயா? ஸோ இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிரும், 2θ ஈக்குவல் டு 4θ1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா தீட்டா ஒன்னோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்னல் ஒர்க் டன். ஓகேயா? ஸோ அப்போ 2 MPa ப்ளஸ் 2 MPa ப்ளஸ் 2 MPa 1 ப்ளஸ் 1.5 MPa 1 அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்டர்னல் ஒர்க் டன் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் என்னது, எக்ஸ்டர்னல் ஒர்க் டன். ஸோ அப்போ 80 × 4 × இந்த லெஃப்டோட டிஸ்டன்ஸ் 2θ ப்ளஸ் 60 × ரைட்டோட டிஸ்டன்ஸ் 2θ1. ஓகேயா? ஸோ தீட்டா ஒன்றுக்கு பதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் ஒர்க் டன்னோட வேல்யூ 220θ. ஸோ ரெண்டையும் சால்வ் பண்ண ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா எம்பியோட வேல்யூ 38.26 kN கிடச்சிருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கேஸ் 2. இப்போ கேஸ் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 60 kN ஆக்ட் ஆக போகுது. முதல் கேஸ் 1 ஃபஸ்ட்டு பார்த்தோம், இந்த இடத்துல ஆக்ட் ஆகுதுன்னு கேஸ் 2 இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அப்போ மொத்த டிஸ்டன்ஸ் என்னது, 4θ ஈக்குவல் டு லாஸ்ட் உள்ள டிஸ்டன்ஸு 2θ1. அப்போ தீட்டா 1 ஈஸியாக 2θ கிடச்சிடும். IWD ஈக்குவல் டு 2 MPa. ஓகேயா? ஸோ இங்கே 2 MPa எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த இங்கேயே பார்த்துருப்போம். ஓகே, 2 MPa ப்ளஸ் 2 MPa ப்ளஸ் 2 MPa ப்ளஸ் 1.5 MPa எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் இப்போ ஏங்கிற இடத்துல நமக்கு ஏபியோட செக்மெண்ட்டோட வேல்யூ என்னது, 2 MPa. அப்போ இங்கே 2 MPa மார்க் பண்ணிக்கிறேங்க. இதோட சென்டர் பாயிண்ட்டும் 2 MPa. ஓகேயா? இதே இது பி பார்க்குறோம் அப்படின்னா பி வந்து பியும் சியும் ஜாயின் ஆகிடுது. ஓகேயா? அப்போ பிசியோட வேல்யூ என்ன இருக்கோ அதான் வந்து இங்கே அப்ளை பண்ணணும், 1.5 அப்ளை பண்ணணும். ஓகேயா? ஏக்கு 2 MPa அப்ளை பண்ணிக்கிறேங்க, சென்டரில் 2 MPa அப்ளை பண்ணிக்கிறேங்க. கடைசி பி பார்க்கும்போது என்ன அப்படின்னா பிசியோட வேல்யூ என்ன இருக்கும், 1.5 இருக்குது அப்படின்னா 1.5 அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஸோ அப்போ 2 MPa ப்ளஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 MPa இருக்குது. அப்போ இங்கே ஒரு 2 MPa ப்ளஸ் 2 MPa, ஸோ கடைசியாக 1.5 இருக்குது.
ஸோ அதான் வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இப்போ இந்த டயக்ராம் நான் சொல்கிறேன். ஸோ ஏல 2 MP இருக்குது, இங்கே ஒரு 2 MP இருக்குது, இங்கே 1.5 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 2 MP தீட்டா எழுதிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 2 MP தீட்டா, அதே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா தீட்டா 1 இருக்குது. ஓகேயா? ஸோ அப்போ 2 MP தீட்டா 1 ப்ளஸ் 1.5 MP பிசிஓ வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிசியோட வேல்யூ என்ன இருக்கோ அதை இங்கே எழுதிக்கணும். அதான் வந்து இந்த 1.5. ஸோ இப்போ இதை வச்சு சால்வ் பண்ணுறாங்க. IWD ஈக்குவல் டு சம் வேல்யூ வருது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்டன் ஒர்டுன்னு பார்க்குறாங்க. ஸோ அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ், இப்போ 80 × 2θ ப்ளஸ் 60 × 2θ. ஸோ இப்போ சால்வ் பண்ணுறாங்க. இதுலேருந்து வந்து நமக்கு என்ன கிடச்சிருது, எம்பியோட வேல்யூ 36.36 கிலோ நியூட்டன் மீட்டர் கிடச்சிருது. ஸோ நெக்ஸ்ட்டு செக்மெண்ட் பிசி, பியிலேருந்து சி பார்க்குறாங்க. பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. ஸோ பாயிண்ட் லோடுக்கு இந்த சைடு என்ன வேல்யூ அப்படின்னா மொத்தம் இங்கிட்ட ஒரு 2 மீட்டர், இங்கிட்ட ஒரு 2 மீட்டர். ஓகேயா? ஸோ இப்போ பிக்கு பார்த்தோம் அப்படின்னா 1.5 MP எழுதியாச்சு. அப்போ சென்டர் பாயிண்ட்டு வந்து என்னது 1.5 தான் வரும். இதே இந்த சி பார்க்கணும் அப்படின்னா சியும் டியும் வந்துடுது. ஓகேயா? அப்போ சியும் டியும் வருது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல என்ன தான் வரும், கண்டிப்பாக எம்பியோ மட்டும்தான் வரும். ஓகே? ஏன்னா சிடியோட வேல்யூ வந்து என்னது எம்பி தான் வந்திருக்கு. அப்போ இங்கே வெறும் எம்பின்னு மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் IWD ஈக்குவல் டு இங்கே ஒரு 1.5 MP தீட்டா ப்ளஸ் இங்கே ஒரு 1.5 MP தீட்டா ப்ளஸ் 1.5 MP தீட்டா. ஏன்னா இது வந்து எப்படி இருக்குது, பாயிண்ட் லோடு சென்டரில் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ தீட்டா 1 வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேயா? தீட்டா ப்ளஸ் எம்பி தீட்டா, கடைசியாக ஒரு எம்பி தீட்டா. சி வந்து என்னது, இன்டர்மீடியேட் சப்போர்ட் தான். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்டன் ஒர்டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஓகே? அப்போ ஃபோர்ஸ் என்னது 60 × 2θ 120. ஓகே? ஸோ இங்கே என்ன பண்ணக்கூடாது, யூடிஎலுக்கு மாதிரி 1/2 சம்திங் அப்ளை பண்ணக்கூடாது. ஓகே? ஸோ இங்கே என்ன பண்ணால் என்ன லோட் ஆக்ட் ஆகுது, இன்ட்டு என்ன தீட்டாவோட வேல்யூ என்னது. ஓகே? 2θ 2θ அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஓகே? போன சம்மே பார்த்தீங்க அப்படின்னா முத சம்மில் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 192 × 3θ தான் வரும். ஓகே? 192 × 1/2 அப்படின்னு அப்ளை பண்ணியிருப்போம். நீங்கள் முதல் சம் எடுத்து பாருங்கள், அதில் புரியும். ஓகே? ஸோ 192 3θ மல்டிப்ளை பண்ணால் தான் 576 வரும். ஓகே? ஸோ யூடிஎல் கொடுத்துருந்தா தான் என்ன பண்ணணும், ஹாஃப் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் கான்செப்ட் யூஸ் பண்ணணும். யூடிஎல் கொடுக்கல அப்படின்னா ஜஸ்ட்டு பாயிண்ட் லோட் அப்படின்னா 60 × இந்த 2 மீட்டர், அதாவது என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ அப்போ எம்பியோட வேல்யூ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 21.81 கிலோ நியூட்டன். ஸோ நெக்ஸ்ட்டு செக்மெண்ட் சிடி, சிடியில் பார்த்தீங்க அப்படின்னா 80 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆகுது. இந்த சைடோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 2 மீட்டர், அதே இந்த சைடோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 1 மீட்டர். அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, சிமெட்ரிக்கலாக இல்லை. அப்போ இதோட வேல்யூ தீட்டா, இதோட வேல்யூ தீட்டா 1. அப்போ தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2θ ஈக்குவல் டு 1θ 1. ஓகே? அப்போ ஒன்றுங்க நம்ம அப்ளை பண்ணாலும் ஓகே தான், இல்லை அப்ளை பண்ணலைனாலும் ஓகே தான். அப்போ 1θ 1 ஈக்குவல் டு 2θ. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்னல் ஒர்டன். ஓகே? அப்போ இங்கே நமக்கு சிடியோட செக்மெண்ட்டோட எம்பியோட வேல்யூ வெறும் எம்பி தான். அப்போ இங்கே எம்பி தீட்டா ப்ளஸ் எம்பி தீட்டா ப்ளஸ் எம்பி தீட்டா 1 ப்ளஸ் எப்போவுமே லாஸ்ட்டில் பார்த்தோம் இதான் வந்து கடைசி செக்மெண்ட் டி அப்படின்னா 0. அப்போ இது 0 ஆயிடுச்சு. அப்போ எம்பி தீட்டா ப்ளஸ் எம்பி தீட்டா ப்ளஸ் எம்பி தீட்டா 1 பதில் 2θ சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா 4 MP தீட்டா. ஸோ எக்ஸ்டர்னல் ஒர்டன் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா 80 × 20. ஓகேயா? ஸோ அப்போ 160θ. இப்போ அதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எம்பியோட வேல்யூ என்னது, 40 கிலோ நியூட்டன் மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் ரிசல்ட் எழுதிக்கிறேங்க. பிளாஸ்டிக் மூமெண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்பேன் ஏபியோட வேல்யூ என்ன, ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பிசியோட வேல்யூ என்ன, சிடியோட வேல்யூ என்ன. ஓகேயா? கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, பிளாஸ்டிக் மூமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பிளாஸ்டிக் மூமெண்ட் என்ன பண்ணணும், எப்போவுமே ஹையஸ்ட் வேல்யூ தான் எழுதணும். ஓகே? அப்போ 3 இதில் எது ஹையஸ்ட்டு, 40 தான் ஹையஸ்ட்டு. அப்போ பிளாஸ்டிக் மூமெண்ட் வந்து இந்த பீம் செக்ஷனில் கடைசி செக்மெண்ட்டில் தான் ஆக்ட் ஆகும். இப்போ ஏதாவது லோடு ஃபேக்டர் கேட்டாங்க அப்படின்னா எது மினிமம் வேல்யூவோ அது எழுதணும். கொலாப்ஸ் லோடுனாலும் அதே கான்செப்ட் தான். ஆனால் இங்கே நமக்கு பிளாஸ்டிக் மூமெண்ட் கேட்டிருக்கனால என்னது, கடைசி வேல்யூ எழுதிக்கிறேங்க. ஓகே? ஸோ இது ஒரு சம்மு. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கடைசி சம். ஓகேயா? ஸோ அனலைஸ் த கண்டினியூஸ் பீம் அஸ் ஷோன் இன் ஃபிகர். ஸோ சம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன நமக்கு முக்கியமானது பார்க்கணும் அப்படின்னா லோடோட வேல்யூ எதுவுமே கொடுக்கல. ஓகே? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் WW ஆக்ட் ஆகுது,
ஆனால் போன சமலைக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, போனதில் எவ்வளோ லோடு அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க, 50 கிலோ நியூட்டன், 80 கிலோ நியூட்டன் யூடிஎல் அப்படின்னா, ஸோ சம் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ யூடிஎல்ல ஒன்று ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, பெர் மீட்டர் அப்படிங்கிறது கொடுக்கல. ஓகே, ஸோ அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எம்பி இஸ் கான்ஸ்டன்ட் ஃபைன் கொலாப்ஸ் லோடு கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ கொலாப்ஸ் லோடு அப்படிங்கிறது என்னது, அதான் வந்து மினிமம் லோடு. எம்பி இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா எல்லாத்துக்கும் சேம் எம்பி தான். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எஸ்ஐ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வெர்டிகல் ரியாக்ஷன் ப்ளஸ் எண்ட் உமன் மைனஸ் டூ. நம்பர் ஆஃப் வெர்டிகல் ரியாக்ஷன் என்னது, 1, 2, 3, 4 ஏபிசிடி, அப்போ 4 LDH ப்ளஸ் நம்பர் ஆஃப் எண்ட் மூமெண்ட்ஸ். ஓகே, எண்ட் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே எந்த ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டுமே கிடையாது. ஏங்கிறதும் ஹிஞ்சிடு சப்போர்ட் தான், டிங்கிறதும் ஹிஞ்சிடு சப்போர்ட் தான். ஓகே, அப்போ ஹிஞ்சிடு சப்போர்ட்டில் உங்களுக்கு என்ன வராது, ஃபிக்ஸ்டு மூமெண்ட் வராது. ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து என்னது, 0. மைனஸ் 2 அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எஸ்ஐ ஈக்குவல் டு 2 கிடச்சிருது. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ். இப்போ பிளாஸ்டிக் ஹிஞ்சஸோட வேல்யூ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹிஞ்சிடு சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே, ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக இருந்தால் தான் நமக்கு என்ன வரும், வேல்யூ வரும். ஓகே, அப்போ இது 0. நெக்ஸ்ட்டு இங்கே 1, 2, 3, 4, 5, 6 கடைசி வேல்யூ 0. இதே ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வேல்யூ வரும். ஓகே, அப்போ ரெண்டு இடத்துலையுமே ஹிஞ்சிடாக இருக்கனால ரெண்டோட வேல்யூமே வந்து என்ன தான், 0 தான் வரும். இப்போ ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது 1, இங்கே ஒரு சப்போர்ட் 2. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் சப்போர்ட் 3, யூடிஎல் 4, இங்கே இன்டர்மீடியட் 5. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு சப்போர்ட் 6, அதான் வந்து இங்கே 6 அப்ளை பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மெக்கானிசம் ஈக்குவல் டு 6 - 2 = 4. ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு செக்மெண்ட்டை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணி காட்டுறேன், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணிக்கிறீங்க, ஏபிக்கு கண்டுபிடிங்க, அதே மாதிரி சிடிக்கும் கண்டுபிடிச்சிக்கிறேங்க. நான் கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா பிசிக்கு தான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பிசியில் 4W இங்கே வந்து 2 மீட்டர். அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, அப்போ இது எங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னா சென்டரில் தான் ஆக்ட் ஆகுது. சென்டரில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா என்னது, சிமெட்ரிக்கலாக தான் இருக்கும். ஓகே, அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இங்கிட்டு தீட்டா, இங்கிட்டு தீட்டா, மொத்தம் 2 மீட்டர் இருக்குது. அப்போ இங்கிட்டு 1 மீட்டர், இங்கிட்டு 1 மீட்டர். ஓகே, இப்போ இந்த 4W அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கிலோ நியூட்டனில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 60 கிலோ நியூட்டன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யூடிஎல் எப்போவுமே வந்து என்ன அப்படின்னா கிலோ நியூட்டன் பெர் மீட்டரில் இருக்கணும். ஓகே, 1 மீட்டருக்கு என்ன வேல்யூ. ஓகே, இப்போ 4W என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் டிஸ்டன்ஸாக டிவைட் பண்ணுறேன். டிஸ்டன்ஸ் இங்கே என்னது, 2 மீட்டர். இப்போ 4W/2 வந்து என்ன வரும், 2W/மீட்டர். ஓகே, ஸோ இந்த 2 எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக கொஷினில் கொடுத்துருக்கிறது கிலோ நியூட்டனில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நம்ம யூடிஎல் அப்படிங்கிறது கிலோ நியூட்டன் பெர் மீட்டர். அப்போ நான் என்ன பண்ணுறேன், மொத்த டிஸ்டன்ஸாக இதை டிவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆன்சர் வந்து எனக்கு என்ன வருது, 2W/மீட்டர் வருது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இன்டர்னல் ஓட்டன் கண்டுபிடிக்கிறேன். எம்பி தீட்டா ப்ளஸ் எம்பி தீட்டா, இங்கேயும் என்னது சேம் தான், எம்பி தீட்டா, இங்கே ஒரு எம்பி தீட்டா, அப்போ 4MP தீட்டா. ஸோ எக்ஸ்டர்னல் ஓட்டன் பார்க்குறேன். ஓகே, ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் ஓட்டனுக்கு என்னது, லோடு இன்ட்டு 1/2 × 1/2 × பிரெத் இன்ட்டு ஹைட். அப்போ லோடு நமக்கு என்ன வேல்யூ, 2W × 1/2 × பிரெத்தோட வேல்யூ மொத்தம் 2 × ஹைட்டோட வேல்யூ, இங்கே நமக்கு என்ன வேல்யூ, இங்கே என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே தான் இங்கே. அப்போ தீட்டா, அப்போ 2W θ. அப்போ IWD = XWD. ஓகே, இன்டர்னல் ஓட்டன் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ஓட்டன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து என்னது, 2MP. ஓகே, இதே மாதிரி நீங்கள் சிடிக்கு சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் சால்வ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆன்சரை மட்டும் எழுதியிருக்கேன், 2MP எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஏபிக்கு சால்வ் பண்ணணும். இப்போ ஏபிக்கு 4/3 MP & 5/3 MP வருது. ஓகே, கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, கொலாப்ஸ் லோடு கேட்டிருக்காங்க. அப்போ கொலாப்ஸ் லோடு அப்படின்னா இந்த 3 பீமில் ஸ்ட்ரக்சரில் செக்மெண்ட்டில் எது வந்து கம்மியான வேல்யூ, இப்போ 4/3 தான் கம்மியான வேல்யூ. இப்போ அதான் வந்து என்னது, கொலாப்ஸ் லோடு. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கக்கூடிய சம். ஓகே, மொத்தம் வந்து 3 சம் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ 3 வந்து முக்கியமானது. ஓகே, ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கிளாஸ் ஒர்க்கில் செஞ்சு பாருங்கள். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். ஸோ டவுட் எதுவும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா என்கிட்ட கேளுங்கள், நான் திரும்ப என்ன பண்ணுறேன், உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ அதேமாதிரி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போர்ட்டல் ஃப்ரேம்ஸை வச்சு பார்ப்போம். ஓகே, போர்ட்டல் ஃப்ரேமில் எப்படி வந்து ஒரு கொலாப்ஸ் லோடை கண்டுபிடிக்கிறது, ஃபேக்டர் லோடு கண்டுபிடிக்கிறது, பிளாஸ்டிக் மோட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம போர்ட்டல் ஃப்ரேமை வச்சு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.